இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேணும்? நம்ம நோய் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற அவசரம் உருவாக்கப்பட்டது தான் அந்த கடை. கார்த்திகன் பேர். கடை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து வந்து எல்லாமே எல்லாமே எட்டு வருஷமாவே இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன். மூணு வேலையும் இங்கே தான் சாப்பிடுவேன். மூணு வேலைக்கு சாப்பிடுவேன் சார். இங்கே சாப்பிட்டு வெளியே இங்கே சாப்பிட்டா எங்கள் குடும்பம் சார். வெளியில் இருக்கீங்களா சார்? இப்போ இங்கே தங்கி வேலை பார்க்குறீங்களா சார்? இல்லை, மேரேஜுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு ரெகுலராக சாப்பிட்டு இருந்தேன். மேரேஜுக்கு அப்புறம் அப்பப்போ, இப்போ அவங்க வெளியே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வேலை விஷயமா இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வந்திருக்காங்க. அப்போ இங்கே தான் சாப்பிட்டு இருக்கேன். ஆமாங்க, எனக்கு இங்கே தான் செட் ஆகும். இங்கே ஒரு ரெகுலராக சாப்பிட்டு வேறு கையில் ஒரு வேளை சாப்பிட்டா கூட நமக்கு சேராது சார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ராம்குமாருங்க. இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி வந்துருங்க சார். இது ஃபஸ்ட் டைம் சார். முன்னாடி நிறைய டைம் வந்துருங்க. நிறைய டைம் வந்துருங்க. இங்கே உங்களுக்கு பிடிச்ச உணவுனா என்ன சார் சொல்லுங்கள்? இங்கே இந்த சிறுதானிய உணவுங்க, சூப்பு வகைகள், அப்புறம் கொழுக்கட்டை சார் சார், அந்த உளுந்தங்கஞ்சி எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். சைவ உணவுக்கு நல்லா இருக்கும். வெஜிடேரியன் தானே? நான் வெஜிடேரியன் தான். இல்லை சொல்லிடணும்ல. சரி சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, தேங்க்யூ. ஆ, உனக்கு இங்கே காலையில் என்னென்ன டிஃபன் இருக்கு மட்டும் சொல்லுங்க. அப்படி இதில் சிறுதானியத்தில் சாமரிசி பொங்கல் பண்ணு. சாமரிசி பொங்கல். ஆ, அடுத்து கோதுமை ரவா உப்புமா. கோதுமை ரவா உப்புமா. கோதுமை ரவையில் உப்புமா. இது சாமரிசி பொங்கல். சாமரிசி பொங்கல் நிருபன். ஆ, அடுத்து அதுக்கு என்ன சாம்பாரில் என்ன கொடுக்குறீங்க? சாம்பார், கீரை போட்டு தருவோம். ஆ, சட்னி மூணு சட்னி தருவோம். சட்னி மூணு சட்னி. என்னென்ன சட்னிங்க? காய் சட்னி ஒன்று, கடலை சட்னி ஒன்று. காய் சட்னிங்களா? காய் புதினா சட்னி, கார சட்னி. இது வந்து கடலை சட்னி, கொட்டுக்கடலை சட்னி. கொட்டுக்கடலை சட்னி. ஆ சரி, ஓகே ஓகே. அப்புறம் வேறு என்ன இருக்குது? தினை அரிசியில் கீரை போடாங்களா? அப்புறம் வேறு என்ன போடுவீங்க? கருப்பு உளுந்தில் தோலோடு ஆட்டுறதுல வடை. கருப்பு உளு தோலோடதில் வடை. வடை உளுந்து வடை. அப்புறம் வேறு என்ன? முளை கட்டின பயிர் வந்து ரெகுலராக போகிறது. முளை கட்டின பயிர் வந்து ரெகுலராக இருக்குது. எப்பயுமே இருக்கும். ரெகுலர் காலையில். ஆமாம். எத்தனை மணிச்சு எத்தனை மணிச்சு இருக்குங்க? பத்து மணி வரைக்கும் இருக்கும். பத்து மணிச்சு இருக்கும் முளைக்கட்டு பயிர். அப்புறம் வேறு என்ன கொடுக்குறீங்க? வேக வச்ச பயிர் வந்து ரெண்டு தரும். வேக வச்ச பயிர் ரெண்டு தரும். டெய்லி மாறி மாறி வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு. ஒரு பயிர் வந்து ரெண்டு. நீங்கள் சுண்டெல்லாம் நாளைக்கு பாசி பயிர் இப்படி மாற்றி மாற்றி கொடுங்க. நிலக்கடலை. ஆ, மொச்சை. நல்ல மொச்சை, கருப்பு மொச்சை. ஓகே. அது மாதிரி மாறி மாறி வரும். மாறி மாறி கொடுக்குங்க. கீரை சூப்பு வந்து டெய்லி மாறி மாறி வரும். ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு சூப்பு. டெய்லி ஒவ்வொரு கீரை சூப்பு கொடுக்குறீங்க? வல்லாரக்கீரை, அடுத்து வந்து முடக்கத்தான் கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அந்த மாதிரி கீரை சூப்பில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சூப்பு. ஓகே ஓகே. சிகப்பரிசியில் புட்டு வருங்க. சிகப்பரிசி புட்டு வரும். கொழுக்கட்டை வரும். கொழுக்கட்டை இருக்கும். கோதுமையில் சொய்யா வரும். கோதுமை சொய்யா. ஆமாம், கோதுமை சொய்யா வரும். அப்புறம் வந்து பாசி பேர் சொய்யான்னு போடுவோம். தினையை அதிரசம் போடுவோம். அது வந்து ரெகுலராக போகிறது. நாங்கள் கொழுக்கட்டை எல்லாமே ரெகுலர் தான். சிகப்பரிசி புட்டு, கொழுக்கட்டை, சொய்யா. காலையில் ஒரு டிஃபனு, மதியானத்துக்கு வேறு ஒன்று. மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பாடு, சாப்பாடு ஐட்டம். அதே மாதிரி ஈவினிங், அதே மாதிரி மாட்டு ஈவினிங் வந்து டிஃபன் ஐட்டம் ஆகும். டிஃபன் ஐட்டம் ஆகும். இஞ்சி முட்டாய். அது என்ன? இஞ்சி மரப்பா செய்யற மாதிரி. ஓகே ஓகே. இதான் தென்ன கோதுமா தட்டுவடை. சார், உங்க பேர் சொல்லுங்க சார். என்னுடைய பெயர் வந்து ராஜலிங்கம்.
இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் வந்திருக்கீங்களா இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா? இந்த ஹோட்டலுக்கு நான் ஒரு 3 வருஷமா வந்துட்டு இருக்கேன். 3 வருஷம் வந்துட்டீங்க. சரி, இங்க வர்றதுக்கான காரணம் அல்லது இங்க பிடிச்ச உணவு என்னன்னு? இங்க தயாரிக்கின்ற எல்லா உணவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கைக்கூத்தல் அரிசி, அப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான சாம்பார் பொரியல்லாம் தனித்தனியாக கிடைக்கும். தனித்தனியாக கிடைக்கும், நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். அதனால் வரீங்க? அதனால் அங்கே வரோம். சரி சரி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய அறம், இன்றைய அறம் எதை பற்றி பேசுதுன்னா உணவு பற்றி பேசுது. என்னடா அறம் உணவு பற்றி பேச முடியுமா? பேச முடியும். அதுதான் வள்ளுவருடைய இது. ஏன்னா மருந்துங்கிற ஒரு அதிகாரத்தை வச்சு அதில் 10 குறட்பாக்களில் 7 குறட்பாக்கள் உணவு முறையை பற்றியே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி தமிழர்களுக்கு உணவுக்கு மிக முக்கியமான ஒரு தனித்துவ அடையாளம் இருக்குது. எங்கே அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய மூலமாகவே நிறைய பாரம்பரிய உணவு முறைகள் அன்றாட வாழ்க்கையில் நிறைய இருந்திருக்கு. அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைப்பட்ட காலத்தில் மாறி போயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் சில ஹோட்டல், இன்னும் சில அமைப்புகள்லாம் அந்த பாரம்பரிய உணவு வகைகளை மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான் புஷ்பா டயட் ஹோட்டல். அதை பற்றி தான் இன்றைய ஆரம்பம் பேசுது. நம்ம அதை பற்றி வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்க. உங்கள் பேர் புஷ்பராஜன். புஷ்பராஜன், உங்கள் பேரில் தான் இப்போ ஹோட்டல் வச்சு? ஹோட்டல். ஆமாம். சரிங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே ஹோட்டல் நடத்துறீங்க? நான் வந்து 33 வருஷமாக நடத்துகிறேன். 33 வருஷமாக ஹோட்டல் நடத்துகிறேன். சரி சரிங்க. இப்போ வந்து நீங்கள் எடுத்த உடனே ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டிங்களா இங்கே, இல்லை வந்து ஹோட்டலில் ஏதாவது வேலை பார்த்த அனுபவம் இருக்குங்களா இங்கே? இது அனுபவம் இல்லைங்க. அனுபவம் டீ கடை தான் முதல்ல ஆரம்பிச்சு. டீ கடை தான் நாமக்கல்ல. டீ கடை, டீ கடை தான் ஆரம்பிச்சு. இதே இடத்துல இங்கே கொஞ்சம் முன்னால் அந்த டயட்டும் கொஞ்சம் அடுத்த வீதியில் ஆரம்பிச்சு. அடுத்த வீதியில் ஆரம்பிச்சு. ஆமாம். இதுக்கு டீ கடைலேருந்து அப்படியே அடுத்தது ஹோட்டல் வைக்கணும். அடுத்து அப்புறம் இட்லி இது மாதிரி சிம்பிளாக ஆரம்பிச்சேன். நீங்கள் படிச்சிருக்கலைங்க? 10வது தான் படிச்சிருக்கேன். ஆமாம். 10வது. இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இருந்ததுனால நீங்கள் இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம். ஓகே ஓகேங்க. இப்போ இந்த டயட் ஹோட்டல் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னங்க? சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சரி சரி. அதனால் அந்த உணவை கொஞ்சம் அப்படியே கொண்டாடலாம். கமர்சியல் சாப்பிடுற காலத்தில் உடல்நிலையெல்லாம் நல்லா இருந்தாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் நம்மளும் அது மாதிரி செய்யலாமேனு செஞ்சிருக்கோம். கொஞ்சம் நாளத்துக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாலாம் உணவு முறைகள் வரவேற்பு விளம்பரம் பண்ணோம். இந்த டாக்டருங்க லெவலில் நிறைய பேர் வந்து சாப்பிட்டாங்க. டாக்டர்? ஆமாம். அவங்களால சாப்பிட சாப்பிட தான் அப்படியே டாக்டருங்க சாப்பிட்டா தான் அது. இப்பயும் கஸ்டமர் டாக்டருங்க தான் அதிகம். டாக்டர்ஸ் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஆமாம். ஸோ பொதுமக்கள் வந்து டாக்டர்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. வந்தாங்க. ஓகேங்க ஓகேங்க. அதுக்கு அடுத்தது 2 வருஷம் கழிச்சு தான் கொஞ்சம் உங்களுக்கு? 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம். ஓகேங்க. இது இல்லாமல் நீங்கள் வேறு ஹோட்டல் நடத்துகிறீங்க இல்லைங்க? வேறு ஹோட்டல் நடத்து பக்கத்தில். ஆமாம். நார்மலான உணவு நடத்துகிறோம். சரி சரிங்க. இப்போ வந்து இப்போ உங்களுடைய ஹோட்டல் அமைப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்கரேஷன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தென்னை மரத்தை அப்படியே விட்டுருக்குறீங்க. இது வாடகைக்கான பிளேஸ் தாங்க? வாடகை. வாடகை தான் கொடுக்கும்போதே இதை வந்து செட்டப் அப்படியே இருக்குன்னு விட்டது சொன்னது யாருங்க? நாம அப்போ இதுக்கெல்லாம் நான் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நம்மளே. அது வந்து நல்லா அருமையா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, வெளியில வரைஞ்சிருக்கிற டிராயிங்கா இருக்கட்டும், உள்ள வரைஞ்சிருக்கிற ஒரு சின்ன சின்ன வாசமா இருப்ப நீங்க ஒரு பாத்து நான் படிச்சேன், உணவே கடவுள் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுருக்கு. அந்த வார்த்தையை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் கடவுள். பாரதியார் தான் அழகாக சொல்லுவார், ஒவ்வொரு எது சொன்னாலும் கடவுள் அப்படிம்பார். சரி, உணவே கடவுள். இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் கிரியேட்டிவிட்டா யாரு மூலமா உங்களுக்கு வந்துச்சிங்க? நான் ஒண்ணுங்க. அப்புறம் எங்க மேனேஜர் 2 பேர் ரெண்டு எல்லா 3 பேரும் பிறந்தான். ஒரு கூட்டு முயற்சி தான். முயற்சி தான். ஒரு நல்ல அற்புதமா இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன வாசங்கள் படிக்கும் போது கூட ஒரு அம்மா பத்தி, அப்பா பத்தி, ஒரு சோசியல் மீடியா கிட்ட நீ எப்படி இருக்கணும், செல்போன் கிட்ட நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அது வந்து இது வந்து ஒரு உணவு கூடமா, அதாவது ஹோட்டலா மட்டும் இல்லாம இங்க வந்தா ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுட்டு போறக்கூடிய ஒரு இடமா மாத்திருக்கிறீங்க. அதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாக்குறதுக்கு. இது வந்து இப்போ நீங்கள் இது நடத்துகிறீங்க, இது வந்து இப்போ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய தொழிலாக மாறிடுது. ஆமாம். இப்போ வந்து இதே மாதிரி பிரான்சஸை வேறு இடத்துல எங்கேயும் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நினைக்கலீங்க? இது ரொம்ப சிரமமான வேலைங்க. ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பார்க்கணும். ஒவ்வொன்றும் பொழுது நீங்கள் சென்று வேறு ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லை. அது இது அப்பப்போ செய்ய வேண்டிய வேலை.
அதனால சிரமம் ஒரே பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தில் இப்போ முடியாது, பின்னாடி வாய்ப்பு இருக்கும். சரிங்க, இப்போ வந்து நார்மலாக இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஆமாம், இப்போ இந்த மாதிரி மாஸ்டருக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்தீங்களா? ஏன் இப்போ வந்து ஒரு நீங்கள் உங்கள் உணவுக்கு பார்த்த மெனுவெல்லாம் பார்த்தேன், மதியானத்துக்கு களி ராகி தோசை நவதானிய தோசையாக இருக்கட்டும், ஆம்லேட்டாக இருக்கட்டும், எல்லாம் ஃபுல்லாக வெஜிடேரியன். ஆமாம், ஃபுல்லாக வெஜிடேரியன் வந்து இந்த மாதிரி நார்மலாக மாஸ்டர் கிடப்பாங்க. இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் பக்குவப்பட்டுருக்கணும். அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தீங்க? நாங்களா உருவாக்குனதுலாம் ஒருத்தர் மாஸ்டர் நீங்களா வந்து வந்து உருவாக்குனதுதான். இந்த ஆரம்பிச்சது மூலமா வந்து பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. இப்போ வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாம் இப்போ ஸ்விக்கி சொமாட்டோலாம் இருக்கு இல்லைங்க, அது கூட நீங்க வந்து இப்போதைக்கு தொடர்பு கட் பண்ணிட்டீங்க? இருக்குதுங்க, கம்மியா இருக்கா ஒன்றுதான் பண்ண முடியல. சரி சரி, இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வர முடியாத சூழ்நிலை இருப்பாங்க, மாற்றுத்திறனாளி ஒரு கண் தெரியாதவர்களா இருக்கலாம், அவருக்கெல்லாம் வந்து இதை வாங்க சாப்பிடணும் ஆசையா இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பான், முன்னாடி எல்லாம் ஸ்விக்கியில இருக்க ஆர்டர் கிடைச்சிச்சு இப்போ கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொன்னார், இல்லையே இருந்திருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன், தெரியல அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பர்சனுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆர்டர் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கீங்க, அதை மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. பண்ணலாம் கண்டிப்பா, அதுக்கான நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இப்போ நார்மலாக இருக்கிறவங்க வந்து சாப்பிடுவாங்க, வர முடியாதவங்களா இருக்காங்களே, அந்த மாதிரிக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. பண்ணலாம் கண்டிப்பா, அது நல்ல இது இருக்கு, கண்டிப்பா பண்றோம். இது மட்டும் இல்லாம நீங்க வந்து உணவு வந்து ஆர்டர் எடுத்து பண்றீங்க தாங்க? ஆமா, ஆர்டர் எடுத்து பண்ணுங்க. அதாவது நார்மல் ஃபுட்டும் பண்றீங்களா, இதுவும் இதே மாதிரி பண்றீங்களாங்க? இது கம்மியா தான் பண்ண முடியும் சார். இதுல வந்து இந்த கொல்கட்டை அதிரசம் முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம் நிறைய பண்ணலாம், மற்றபடி சாப்பாடு ஐட்டம் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண முடியும். நீங்கள் இது நான் சொல்கிறத நம்புறீங்களா என்னன்னு தெரியல. என்னோட ஃப்ரெண்டு வந்து தஞ்சாவூரில் ஆடிட்டாக இருந்தார், உங்கள் ஹோட்டலில் நான் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஏதாவது ஒரு லைட்டாக கொடுத்துட்டு இங்கே தான் வந்து சாப்பாடு கூட்டிடுவேன், ஏன்னா எனக்கு வந்து பிடிச்சதுனால இங்கே வந்து சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு தான் கூட்டிடுவேன். தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஆதிசரன் ஆடிட்டாக இருக்காரு, அவர் வந்து தஞ்சாவூர்லேருந்து இந்த உங்கள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதுக்கே வாரத்துக்கு ஒரு தடவை எப்படி ரெண்டு தடவை வந்துட்டு போவார். அவர் எனக்கு இந்த மாதிரி ஹோட்டல் திருச்சிலேயே ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சொல்லுவார், திருச்சியில் கூட ஆரம்பிக்கலாமே அட்டது போற்றி உணவு கம்பு சோளம் கேழ்வரகு இதெல்லாம் டைஜஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் சத்து நிறைந்த ஒரு இது நமக்கே தெரியாது. இப்போ இருக்கிற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வேளையும் அரிசி சாப்பாடே சாப்பிட்றதுனால தான் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, அது மூலமாக தான் சுகர் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதனால் இது வந்து ஒரு மாற்று கருத்தாக இருக்குதுங்க. நாங்க எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க கிட்ட கேட்போம் ஓகேனா ரைட் அப்புறம் தான் செய்வோம். உணவே மருந்து மருந்து தமிழோட கலாச்சாரமே அதுதான், சாப்பாடு உணவே மருந்து தான், வேற எது மருந்து எடுத்துக்கிறது அதுதான் சொன்னார் வள்ளுவரும், மருந்துன்னா வேண்டாவாம், எந்த மருந்து சாப்பிட சாப்பிடல, உணவு மட்டும் நல்லதா சாப்பிடு, சாப்பிட்ற உணவு தான் உடலா மாறுது, ஏழு தாது பொருளா மாறி கை உயிர் சக்தியா மாறி நம்மளுடைய உணவு வழி நடத்துனுச்சுங்க. அதனால உணவு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழர்களுடைய பாரம்பரியத்துல மிக முக்கியமான விஷயமாக இருக்குது, அதை வந்து நீங்க நல்லா முன்னெடுக்கிறீங்க, அதுக்காகவே இந்த அறம் சேனல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி பாராட்டுதுங்க. ரொம்ப நன்றி. இப்ப திணை வகைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்க, இப்ப நவதானியங்கள் கம்பு சோளம் கேழ்வரகு இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, இதெல்லாம் மார்க்கெட்ல இருந்து வாங்குறீங்களாங்க? சேலம் மார்க்கெட்ல இருந்து வாங்குறோம். சேலம் மார்க்கெட்ல இருந்து நேரடியா பர்சேஸ் பண்ணீங்க? ஆமா. அந்த அதோட தரம் அறிஞ்சு எப்படிங்க நீங்க பாத்தீங்களா? பார்த்தா தெரியும், ரெகுலரா எடுக்கிறதுனால உடனே தெரிஞ்சிருங்க, அதோட தரங்கம்மினா உங்களுக்கு முதனாலே கம்ப்ளைண்ட் வந்துடும். சாப்பிட்றவங்க பூரா ரெகுலர் கஸ்டமர், அதனால அவங்க தெரிஞ்சிடும், எங்களுக்கும் தெரியும், எங்களை மீறினா அவங்க கஸ்டமர் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க, எதுனாலும் அவங்க ஆலோசனைகளை செய்கிறோம், கஸ்டமர் எங்களுக்கு நல்ல ஆதரவு தராங்க, குறைநிலை இருந்தால் சொல்கிறாங்க, அதை அடுத்த நாள் சரி பண்ணிடுறோம். கண்டிப்பாக. நான் உங்ககிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன், ஸ்டூடெண்ட்டுக்காக ஆர்டர் கொடுத்துருந்தேன், நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்க, அது எனக்கு கஸ்டமர் கேட்டதே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, கேட்குறாங்க நீங்கள் கேட்டும் போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அதனால தான் நம்ம அடிக்கடி இந்த இது வரதுன்னுச்சுங்களே, அதனால அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறீங்க. எல்லா கஸ்டமர்கிட்டையும் கேட்போம், கேட்கும்போது குறைநிலை தெரிஞ்சிடும், அடுத்த நாள் சரி பண்ணிடுறோம். சரி சரி சரிங்க. ஏற்கனவே ஆசிரியராக இருக்கிறதுனால எங்கள் ஆசிரியருடைய ஒரு மீட்டிங்லேயே வந்து கொழுக்கட்டையும் உளுந்தங்கஞ்சியும் உங்களுக்கு
பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு டைம்ல எவ்வளவு பேர்த்துக்கு உங்களால கொடுக்க முடியும்? ஒரு ஆர்டர் கொடுக்கறானே, ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கீங்களா? எவ்வளவு பேர்த்து? ஒரு 300 பேர், 500 பேர் கொடுக்கலாம். அதான் ஒன்னும் 500 பேர் சாதாரணமா கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கீங்க நீங்க முன்னாலே சொல்லிட்டா நாங்க எங்களால பண்ண முடியும். பொதுவாவே ஒரு தொழில் நடக்கிறதுல வந்து ஒருத்தர் மட்டும் பண்றது ரொம்ப சிரமமான காரியம். குடும்ப சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு யாருங்க பண்றாங்க? வீட்டுக்காரமா இருக்குங்க, பையன் இருக்காங்க. ரெண்டு பேரும் கடையில தான் இருக்காங்க. சப்போர்ட் பண்றாங்க. அதனாலதான் முழுமையா நல்லா பண்ண முடியும். சரி சரி. மேனேஜர் ஆளுங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கு. ஆமா, ஆளுங்களோட முழு ஒத்துழைப்பு தான் கண்டிப்பா. அதாவது கஸ்டமரை திருப்திப்படுத்துறதுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா பார்த்தாது, ஒர்க்கர்ஸோட இதுவும் முக்கியம். நல்லா உங்களுடைய வேலை, உங்கள் ஹோட்டலில் வேலை பார்க்குறீங்க, அதை ரொம்ப நல்லா. ஆமாம், நம்ம வளர்ச்சிக்கு முழு காரணம் அவங்களும். அவங்க தான், அது ரொம்ப மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கல. சரிங்க, உங்களை இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுடைய அதாவது பாரம்பரிய உணவு வகைகளை மையமாக வச்சு ஹோட்டல் நடத்துறதுனால மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற மக்கள்கிட்ட வாழ்த்துங்க. நன்றிங்க.